ரிவர்ஸ் வெறித்தனமா வேட்டையாடுற ஏழு மீன்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மீன்கள் வேட்டையாடுற விதங்கள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் இன்ஃபோ ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அரோனா ஹண்டிங். பொதுவா எல்லாரும் அரோனா மீன்களை வாஸ்து மீன்கள்னு நினைச்சு வீடுகளை வச்சு வளர்ப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மீன்கள் கிடைக்கிற எல்லா மீன்களையும் வேட்டையாடி சாப்பிடுற ஆபத்தான மீன். அதுலயும் இந்த மீன் 2 அடி வரைக்கும் தண்ணிக்கு மேல ஜம்ப் பண்ணி செடிகள உள்ள பூச்சிகளையே வேட்டையாடி சாப்பிடும். இது ஜம்ப் பண்றத ஸ்லோ மோஷன்ல பார்த்தாதான் நம்மளால தெளிவா பார்க்க முடியும். நார்மலா பார்த்தா இது பயங்கர ஸ்பீடா ஜம்ப் பண்ணி செடிகள்ல உள்ள பூச்சிகளையே வேட்டையாடி சாப்பிடும். இதே மாதிரி சின்னதா இருக்கிற இந்த மட்ஸ்கீப்பர் மீனும் தண்ணியை விட்டு வெளியில வந்து ஜம்ப் பண்ணி பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடும். இந்த மீன் தண்ணிக்குள்ள வாழ்றத விட கரையில உள்ள சேற்றுக்குள்ளதான் அதிகமா வாழும். அடுத்தது பிரனா ஹண்டிங். அமேசான் ரிவர்கள்ல அதிகமா வாழ்ற இந்த பிரனா மீன்கள் மனிதர்களையே கொல்ற அளவுக்கு ஆபத்தான மீன்கள். இந்த மீனுடைய பற்கள் மனிதர்களுடைய பற்கள் அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இதனால இதுங்க பெரிய விலங்குகளையே கூட கூட்டமா சேர்ந்து வேட்டையாடி சாப்பிட்டுரும். இந்த வீடியோல பாருங்க, தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்த இந்த பறவைய 10 நிமிஷத்துல இதுங்க கூட்டமா சேர்ந்து வேட்டையாடி சாப்பிட்டுருச்சுங்க. அடுத்தது கேட்ஃபிஷ் ஹண்டிங். இந்த கேட்ஃபிஷ்கள் தண்ணி குடிக்க வர பறவைகளையே வேட்டையாடி சாப்பிடும். அதுலயும் இதுங்க புலி மாதிரி மெதுவா தண்ணிக்குள்ளேயே பதுங்கி வந்து டக்குனு பறவைகளையே புடிச்சு சாப்பிடும். இந்த கேட்ஃபிஷ் பாருங்க, ஒரு முழு ஆமையை மிழுங்க ட்ரை பண்ணி ஆமை இதோட வாயில மாட்டிக்கிச்சு. இந்த மீனோட வாயில இருந்து இந்த ஆமைய வெளியில எடுக்கும் போது கூட இந்த ஆமை உயிரோட தான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த கேட்ஃபிஷ்கள் கிடைக்கிற எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிட முயற்சி பண்ணும். அடுத்தது டைகர் ஃபிஷ் ஹண்டிங். இந்த டைகர் ஃபிஷோட பற்கள் மனிதர்களுடைய பற்களை விட ஸ்ட்ராங்கான பற்கள். இதனால இந்த மீன்கள் கடல்ல இருக்கிற பவழ பாறைகளையே அசால்ட்டா கடிக்குங்க. இந்த மீன்கள் ஸ்ட்ராங்கான ஓடுகளோட இருக்கிற பெரிய லாப்ஸர்களை தான் அதிகமா வேட்டையாடி சாப்பிடும். இந்த வீடியோல கூட பாருங்க, இந்த லாப்ஸர் இந்த டைகர் ஃபிஷ் எப்படி கடிச்சு சாப்பிடுது. அதுலயும் இந்த மீன்கள் கூட்டமா சேர்ந்துருச்சுனா உரிமையான விஷமுருக்களோட இருக்கிற லயன் ஃபிஷ்களையே கூட வேட்டையாடி சாப்பிடுங்க. இந்த மீன்கள் மனிதர்களை பார்த்து கூட பயப்படாதுங்க. ஆனா நம்ம இதுங்களை தொந்தரவு பண்ணா இதுங்க நம்மள துரத்தி துரத்தி கடிக்குங்க. அடுத்தது ஷார்க் ஹண்டிங். கடல்ல வளர்ற மீன்கள்லயே இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் மீன்கள் தான் ரொம்பவும் ஆபத்தான மீன்கள். இந்த ஷார்க் மீன்கள் மனிதர்கள்ல இருந்து எல்லா உயிரினங்களையும் வெறித்தனமா வேட்டையாடி சாப்பிடும். 2018ல் ஒரு முறை நார்த் கேரலினா பீச்ல ஒரு விளம்பர கம்பெனி குதிரைகள் கடல்ல குளிக்கிற மாதிரி விளம்பரம் எடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க வந்த ஒரு ஷார்க் மீன் ஒரு குதிரையே வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு. இந்த வீடியோல பாருங்க, இந்த குட்டி ஷார்க் மீனே இந்த பறவைகளை வேட்டையாடி சாப்பிடுது. இதெல்லாம் விட ஆஸ்திரேலியால லூக்கஸ்ங்கிறவர் பிடிச்ச இந்த ஷார்க் மீனுடைய வயிற்றுக்குள்ள இறந்து போன ஒரு சீலையனே இருந்திருக்கு. சவுத் கொரியால உள்ள ஆக்வரியம்ல இருந்த இந்த ஷார்க் மீனுக்கு ஒரு நாள் உணவு கொடுக்காததுனால அதோட குட்டியையே வேட்டையாடி சாப்பிட்டுருக்கு. இந்த மாதிரி ஷார்க் மீன்களுக்கு பசி வந்துருச்சுன்னா பாக்குற எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிடும். அடுத்தது கில்லர் வேல் ஹண்டிங். கடல வாழ்ற மீன்கள்லயே ஷார்க் மீன்களுக்கு அடுத்ததா இந்த கில்லர் வேல் மீன்கள் தான் ரொம்பவும் ஆபத்தான மீன். ஷார்க் மீன்கள் கரைக்கு வந்து வேட்டையாடாது, ஆனா இந்த கில்லர் வேல் கரைக்கு வந்து வேட்டையாடும். ஷார்க் மீன்களாவது தனியா போய் தான் வேட்டையாடும், ஆனா இந்த கில்லர் வேல்கள் எப்பவுமே கூட்டமா போய் தான் வேட்டையாடுங்க. இதனால ஷார்க் மீன்கள் கிட்ட இருந்து தப்பிச்சாலும் இந்த கில்லர் வேல் கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதுலயும் இந்த கில்லர் வேல்கள் கூட்டமா சேர்ந்து இதுங்களை விட ரொம்பவும் பெருசா இருக்கிற திமிங்கலத்தையே வேட்டையாடி சாப்பிடுங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது வேல் ஹண்டிங். உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்லயே திமிங்கலம் தான் மிகப்பெரிய உயிரினம். ஆனா இந்த பெரிய மீன்கள் எந்த பெரிய உயிரினத்தையும் வேட்டையாடி சாப்பிடாது. கடல்ல வாழ்ற சின்ன சின்ன மீன்களையும் இறால்களையும் மட்டும் தான் வேட்டையாடி சாப்பிடும். ஆனா இது ஒரு முறை வாயை திறந்து மூடினாலே குறைஞ்சது 1000-10000 மீன்களை கூட அப்படியே மிழுங்கிடும். இதுங்க ஒரு நாளைக்கு 1 டன்னுக்கும் அதிகமான மீன்களை சாப்பிடுதுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.